ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே தேவாலயங்களில் முக்கியமான ஒரு தேவாலயத்தில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பனிமலை மாதா தேவாலயத்தில் தான் இருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் ப்ரீவியஸ் டே இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால நான் வந்திருக்கேன். வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு, மாஸ் நடந்துகிட்ருக்கு, சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப ரொம்ப இந்த 2020 அடுத்து 2021 சந்திக்க போகிறோம். இந்த வருஷம் ரொம்ப கஷ்டங்களெல்லாம் எல்லாருமே தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிலீவ் ஆகி நல்ல ஒரு 2021 இருக்கும். அதேமாதிரி இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப சூப்பராக எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கு தேவாலயத்துக்குள்ளே போகலாம். பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கே. பட் ரொம்ப நாங்கள் நினச்சோம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இங்கே சுத்தமாக கூட்டமே கிடையாது. காரணம் வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷனால தான். உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பார்க்கணும், பக்கத்தில் போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஓகே, நாங்கள் கொஞ்சம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து இந்த எடுத்துட்ருக்கேன் நான். இன்னொரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், நான் எங்கேயும் பார்க்கல பட் இங்கே தான் பார்த்துருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசு பிறந்த அந்த குடில் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. பட் அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம மெயின் மாஸ் நடக்கக்கூடிய இடம், இந்த பக்கமும் ஒரு மாதாவினுடைய சிலை இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:27 ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம்தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, மாஸ் நடக்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே இதுதான். உங்களுக்கு பக்கத்தில் நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், மாதாவினுடைய சிலை கீழே அந்த பிரார்த்தனை நடக்கும் இல்லையா, மாஸ் நடக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக அப்படி இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் கொஞ்சம் 2-3 சர்ச்சுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். பட் அங்கெல்லாம் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. இங்கே வந்து நான் வித்தியாசமாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. பக்கத்தில் நான் ஒருத்தவங்கள்கிட்ட கேட்கவும் செஞ்சேன், இது எப்படி நீங்கள் இதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹிந்துஸில் வந்துட்டு நம்ம எப்படி முளைப்பாரி கோயிலுக்கு போடுறோமோ, அம்மனுக்கு செலுத்துறதுக்காக போடுறோமோ, அதே மாதிரி இந்த மாதாவுக்காகவும் அவங்க வீட்டில் வந்து பண்ணி அது 10 அந்த மாதிரி வச்சு இந்தளவுக்கு க்ரோத் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது அந்த குடிலுக்கு முன்னால் வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது.
பார்த்தீங்கன்னா தேவாலயத்தினுடைய இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் திரையெல்லாம் வச்சு நைட் அந்த பிரார்த்தனைக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக, ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே சேம், எல்லாமே ஒன்று போல் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து ஆலயத்தினுடைய உயரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப இதாக இருக்குது. பட் மக்கள் தான் வந்து இந்த முறை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட் எப்படி இருக்கும்னு தெரியல. எகெயின் சர்ச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு காணிக்க போடலான்னு சொல்லி பாப்பா தம்பி ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அதாவது December 24th இந்த விசிட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் போய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சர்ச்சில் போய் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய மாதாவினுடைய சிலை. இதுக்குள்ளே போனால் தான் நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த சர்ச்சை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோன் மூலமாக நானும் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய விலை மதிப்பில்லாத கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.